பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனால தாங்க, யாரால என் தங்கச்சி கலங்கப்பட்டாலோ அவன் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்துட்டா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க. கலங்கப்பட்டவன் கையால தான் தாலியை கட்டிக்கணுமா? நீங்களும் உங்க அண்ணனும் இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? ஆமாங்க, நாங்க பழைய ஆள் தான். நீங்க படிச்ச எல்லா அறிவும் உள்ள மாடர்ன் பொண்ணுதான். எங்களுக்கு இதுதான் சரி. அப்படி எங்களுக்கு சரின்னு படுறதா நாங்க செஞ்சுட்டு போறோம். அதுல தலையிடுறதுக்கு நீங்க யாருங்க? தயவு செஞ்சு இந்த விஷயத்துல எங்க அண்ணனை எதிர்த்து ஜெயிச்சிடலாம் நினைக்காதீங்க. எங்க அண்ணன் தோக்கவும் தோக்காது, அதுக்கு நானும் விட மாட்டேன். அதை புரிஞ்சுக்கங்க. இத பத்தி தான் நீங்க பேசுறதுக்கு வந்திருந்தீங்கன்னா இங்க நிக்காதீங்க, வேமா கிளம்புங்க. இனி இங்க நின்னு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலாம். வா போலாம், வா. அம்மா, இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. அம்மா, சின்னவன் வேலு விஷயத்தை இப்படியே ஆற போடுறது எனக்கு என்னமோ நல்லது இல்லைன்னு தோணுது. செல்வி வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டா, அதுக்காக போனா போகுதுன்னு எல்லாரும் ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறது நியாயமே இல்லம்மா. சின்னவனோட வாழ்க்கையை நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. திருக்கிட்ட பேசினா அவன் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றான். இப்ப வரைக்கும் நம்ம செல்விய போய் கூப்பிடுறதா வேண்டாமான்னு தெரியாமலே அல்லாடிட்டு இருக்கோம். யோசிச்சு சொல்றேன்னு சொன்னா அவன் யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். உடனே திரு கிட்ட பேசி என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு தோணுது. ஆமா, மகா கேக்குறது சரிதான் கற்பகம். அவனா முன் வந்து ஏதாவது பேசுவான்னு பார்த்தா எதுவும் பேச மாட்டேங்கிறான். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே நாளை கடத்திட்டு போக முடியும்? சரிங்க, இன்னைக்கு திரு வந்ததும் அவங்கிட்ட இது விஷயமா பேசி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அப்பா, திரு வா. திரு, திரு கொஞ்சம் நில்லுப்பா. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். திரு, உன் முகம் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கே, என்னாச்சு? என்னப்பா திரு, வெளியிலேருந்து வந்திருக்க, முகமெல்லாம் வாடி இருக்கு, ஏதும் பிரச்சனையா? சொல்றமா. அப்பா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? இல்ல, நீ இந்த வீட்டுக்கு மூத்தவன், உனக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல, எல்லாம் உனக்கே தெரியும். சின்ன மருமக இந்த வீட்டை விட்டு கோச்சிட்டு போனதுல இருந்தே வேலுவோட முகமே சரியில்லை. அண்ணனோட முடிவு அவன் பொண்டாட்டி எதிர்க்கிறாளேங்கிற கோபத்துல தான் இருக்கானே தவிர மனசுக்குள்ள அந்த பிள்ளைய பத்தின நினப்பு இல்லாம இல்ல. ஆமாம் திரு, நீயும் யோசிச்சு சொல்றேன்னு சொன்ன, நாங்களும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம்ப்பா. அப்பா சொல்லுப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இந்த வீட்டுக்கு மூத்தவன் நீ, நான் சொல்லி நீ எதுவும் புரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல? ஆமாப்பா. அந்த ஒரு வார்த்தையிலேயே உங்களுக்கு தெரியலையா? நான் இந்த வீட்டுக்கு மூத்தவன், நீங்க சொல்லிதான் எனக்கு புரியணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு. நீங்க சொல்றதால எனக்கு புரியாமலா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த சந்தன பாண்டி குடும்பம் இப்ப நமக்கு நல்லது நடக்கிறதையும் தடுத்து நிறுத்துறதுக்கு அப்பனும் மகளும் சேர்ந்து செயல்படுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க நினைக்கிறத நான் எப்படி செய்ய முடியும்? ஏன்பா, அன்னைக்கு சம்மந்தியும் செல்வியும் மாப்பிள்ள பையன் குடும்பத்தை பத்தி ஏதோ பேசிட்டு கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு போனதோட சரி, அதுக்கப்புறமும் நாம அதையே மனசுல வச்சுட்டு இருந்தா எப்படிப்பா? அன்னைக்கு பேசிட்டு போனதோட அவங்கள விட்டுருந்தா நானும் சரிதான் நினைச்சிருப்பேன். அவங்க அதோட நிறுத்தலையே. பூஜாவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த சந்தன பாண்டி இப்ப என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? என்னப்பா சொல்ற? சந்தன பாண்டி ஐயாவா? அவர் என்னப்பா பண்ணாரு? என்ன பண்ணாரா? நீங்களே பாருங்க.
செஞ்சு கட்டுற வந்த சந்தன பாண்டி, நீ எப்படி என் சம்மந்தி குடும்பத்துக்குள்ள வர நானும் பாக்குறேன். பாருங்க, என்ன பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் யாரு, என் பலம் என்ன, என் செல்வாக்கு என்ன, நான் நினைச்சா இப்ப கூட உன்னை காலி பண்ண முடியும்னு உனக்கு நல்லாவே தெரியும். எப்ப எங்க குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு எங்களை அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியோ அப்பவே உன் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்து சூதானமா இரு. என்ன தெரியும் இதெல்லாம்? சம்பந்தி எப்ப இவரை பார்த்து பேசினாரு? எப்ப பேசினாருங்கிறத விட அவர் என்ன பேசினாரு நீங்க எல்லாரும் கவனிச்சீங்களா? இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாராம், சவால் விட்டுட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நாளை எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் என் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு நான் ஒரு வழியில போனா இவங்க தேவையில்லாம என் வழியில கிராஸ் பண்ணி என்ன சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மீசக்காரு இதெல்லாம் பண்ணலன்னா தான் மாப்பிள்ள நாம சந்தேகப்படணும். அவரு இந்த மாதிரி திருமுல்ல வேலையெல்லாம் பண்ணுவார்னு எனக்கு அப்பவே தெரியும். இவளுக்கு எல்லாம் தெரியும். போதுமா, இப்ப பேசுங்க எல்லாரும். நம்ம குடும்பத்துக்கு எதிரா அந்த குடும்பமே செயல்பட்டுகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் எப்படி அந்த செல்வியை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவேன்? நீங்க எப்படி அத என்கிட்ட எதிர்பார்ப்பீங்க? அப்படின்னா என்னப்பா பண்ணலாம்? இதுக்கு என்னதான் முடிவு? பேசாம அந்த பொண்ணு செல்வியை தீர்த்து விட்டுட்டு வேலுவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அப்பா, எதுக்குப்பா இப்ப இப்படி எல்லாம் வார்த்தையை விடுறீங்க? வேற என்னமா பண்ண சொல்ற? நம்ம கண்ணு முன்னாடியே பெத்த பையன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ முடியாம தினந்தோறும் நொந்து போய் நடபடமா நடந்துட்டு இருக்கான். எந்த அப்பனால இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன ஏற்பாடு வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஆனா அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு புத்திமதி சொல்லி உங்க மனஸ்தாபத்தெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி சேர்த்து வாழ வைக்கிறத விட்டுட்டு இப்படி பேசிட்டே இருந்தா என்ன பார்த்தோம்? அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அப்படி வேணா செஞ்சு பார்க்கலாம். என்ன சொல்ற நீ? என்ன வழி? எங்க, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல்ல, அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வேலுவும் செல்வியும் ஒரு வாரம் தங்கி இருந்து நான் சொல்ற அந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரிவு தடையெல்லாம் நீங்கி தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்களுக்குள்ள இது மாதிரியான சண்டை சச்சரவு அப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ளயும் அந்த செல்வியால எந்த குழப்பமும் உண்டாகாம இருக்கும்.